सहायेन देवि भवति व्यपदेशयोगात् गोदावरी जगदिदं पयसा पुनीते यस्यां समेत्य समयेषु चिरं निवासात् भागीरथि प्रभृतयोऽपि भवन्ति पुण्याः। श्रीमती गोदायै नमः। श्रीमती निगमान्त महादेशकाय नमः। ஸ்ரீ கோதாஸ்துதி 12வது பத்தியம். இந்த பத்தியத்தில் கோதாவரி என்ற நதிக்கு சுவாபாவிகமாக ஒரு சைஷ்டியம் உண்டு, ரொம்ப மிகுதியான புண்ணியத்தை உடைய ஒரு நதி. அந்த நதிக்கு எப்படி அவ்வாறு அவ்வளவு புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்திதி வந்ததுன்னு கேட்டால், அது கோதான்ற பெயரை சூட்டி கொண்டதினாலேயே அப்படின்னு அழகாக சாதிக்கிறார் நம்முடைய நிகமாந்த மகாதேசிகன். 10வது பத்தியத்தில் பட்டபிரானுக்கு பெரியாழ்வார் பதவி கிடைச்சது. 11வது பத்தியத்தில் இவள் பிறந்த மாத்திரத்தினாலேயும் தென்திசைக்கு ஒரு ஏற்றம் கிடைச்சிது. இந்த பத்தியத்தில் கோதாவரி நதிக்கு ஏற்பட்ட ஏற்றமானது அது இவளுடைய திருநாமத்தை சூட்டி கொண்டதினாலேயேன்னு அழகாக சாதிக்கிறார். இது கவிகளுக்கு உண்டான ஒரு தன்மை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தியினுடைய தீக்ஷத்தை எதை வேணால் சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய பிரபாவம் அவர்கிட்ட இருக்கும். அதான் பிராயணன் படுகிறார். பிராயணன்னு சொன்னால் இந்த இடத்துல போலும் அப்படின்னு சொல்லுவோன்னா அதான் போல இருக்குது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தன்மை. அப்போ தேவி, தேவி தான் இங்கே சம்போதன பதம். பிராட்டியே கோதையே ரெண்டு பக்கம் ரெண்டு தாத்து இருக்குதுல, புனிதேன்னு ஒன்று முடிகிறது, பவந்தின்னு ஒன்று முடிகிறது. முதல்ல புனிதேவை பார்த்தோம்னா புனிதேன புனிதமாக்குகின்றது, புனிதேன புனிதமாக்குகின்றது. எது கோதாவரி, கோதாவரி ஈகாரந்த நெடில் கோதாவரி பிராயேன புனிதே. பிராயேனன்றது பிராயக மோஸ்ட்லி சொல்லுவோம், பிராயேன பிராயகலாம் புனிதமாக்குகிறது போலும். இது கோதாவரி எப்படி பவதி வெபதேச யோகாத்து, பவதி வெபதேச யோகாத்துன்னா உம்முடைய வெபதேசம்னா பெயர் திருநாமம், உம்முடைய திருநாமத்தை யோகாத்துன்றது அதோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் அல்லது அதை தரிப்பதனால் அதை தாங்குவதனால் பஞ்சமய பக்தி ஏகவச்சனம் அதற்கு காரணத்துவம் உண்டு. அதனால் இதம் ஜகத்து, இதம் ஜகத்துன்றது இந்த ஜகத்தை இந்த உலகத்தை, பயசா பயசுனது நீர் ஜலம், பயஹா பயசான்னு சொன்னால் இப்போது அது சகாரந்த சப்தம், அது பயஹா அதனுடைய திருத்தியா பக்தி ஏகோச்சனம். பயசான்னு சொன்னால் ஜலத்தினால் தன்னுடைய நீரினால் இந்த ஜகத்தை அந்த கோதாவரி நதியானது உம்முடைய பெயரை தாங்கிக் கொண்டிருப்பதனாலேயே இந்த புனிதமாக்குகிறது போலும் அப்படி முடித்தார். நமக்கு எப்படி தெரியும், இப்போ கோதாவரி தான் அவ்வளவு புண்ணியத்தை உடைய நதின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஐதிஹியத்தை நமக்கு சுவாமி ரெஃபரன்ஸாக கொடுக்குறார். பொதுவாக நாம் போய் ஒரு புண்ணிய நதியில் தீர்த்தமாடணும்னு சொன்னால் நம்முடைய பாபம்லாம் கழியிறது. இப்போ இந்த கழிந்த பாபம், நம்மிடமிருந்து கழிந்த பாபத்தை அந்த நதியை சுமக்கிறது. அப்போது வேடிக்கையாக சொல்கிறதா இருந்தால் அடையிற மாதிரி இருக்கவெல்லாம் போய் அடிக்கடி நதியில் தீர்த்தாமிறதுனால இப்போ நதிக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு ரீசார்ஜ் தேவைப்படுறது. ஏன்னா அவ்வளோ பாபத்தையும் அது சுமக்கிறது. அதனால் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நதிகள்லாம் என்ன பண்ணுமா, ஒரு சமயம் பார்த்து இந்த புஷ்கரம் பண்ணாலும் அது மாதிரி எல்லா நதிகளும் கங்கை முதலிய நதிகள்லாம் கோதாவரி இடத்துல வந்து தங்கி ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டு போகிறதுக்கலாம் எல்லாம். அப்போனா கோதாவரிக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கணும், எவ்வளவு புண்ணியம் இருக்கணும், அதை காண்பிக்கிறார். எஸ்யாம், எஸ்யாம்னா எந்த நதியில், எத் சப்தம் ஸ்ரீலிங்க சப்தம், ஸ்ரீலிங்கத்தில் சப்தமி பக்தி ஏகவச்சனம். எஸ்யாம்னா எஸ்யாம் நத்யாம் பாகீரதி பிரபிருத்தைய அப்படி, பாகீரதின்னு கங்கைக்கு பெயர், பகீரத சம்பந்தம் இருக்கிறதுனால பாகீரதி பிரபிருத்தைய முதலியவைகள் அப்படின்னா கூட கங்கை முதலிய நதிகளும். சமயேஷு, சமயேஷுன்னா அந்தந்த உச்சிதமான வேலைகளில் சப்தமி பக்தி பகுவச்சனம். சமேத்திய, சமயத்தை நன்றாக அடைந்து சிரம்,
ரொம்ப காலமா நிவாசாத்து வசிக்கிறதுங்களா, நிவாசம்னா வசிக்கிறது, நிவாசாத்னா பஞ்சமி பக்தி ஏகவச்சனம், வசிப்பதனால் புண்ணியாக பவந்தி, மறுபடியும் புண்ணியமானவைகளாக ஆகின்றனவோன்னு அழகா சாதிக்கிறார். இந்த 12வது பத்தியத்துக்கு கோதையை துதிக்க தொடங்கிய நம் கவிதா கசிம்மம் ஒரு ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டு அந்தந்த விஷயத்துக்கு கோதா பிராட்டினாலேயே ஒரு ஏற்றம்ன்றது சொல்லிட்டு வரார். அப்படி வரைச்சு அனைத்து நதிகளும் எந்த நதியில் வந்து சிறகாலம் வசித்து தமக்கு வேண்டிய புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டு செல்லுமோ செல்கின்றனவோ அப்படிப்பட்ட நதியான கோதாவரிக்கு அவ்வளவு ஏற்றம், கோதான்ற இவருடைய பெயரை வைத்து கொண்டிருப்பதனால் சாதிக்கிறார். ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா, தேவி கோதாவரி பவதி வியபதேச யோகாத்து இதம் ஜகத்து பயசா பிராயேன புனீதே எஸ்யாம் பாகீரதி பிரபுதய அபி, அது பிரபுத யோபின்னு சந்தினலாகும், சமயேஷு சமயத்திய சிரம் நிவாசாத்து புண்ணியாக பவந்தி. தேவி கோதை பிராட்டியே, கோதாவரி கோதாவரின்னு சொல்லக்கூடிய நதியானது பவதி வியபதேச யோகாத்து, பவத்தின உம்முடைய பெயரை தரிப்பதனாலேயே இதம் ஜகத்து இந்த உலகத்தை பயசா தன்னுடைய நீரினால் பிராயேன புனியதே புனிதமாக்குகின்றது போலும். எஸ்யாம் எந்த நதியில் பாகீரதி பிரபுதய அபி, கங்கை முதலிய அனைத்து நதிகளும் கூட சமயேஷு அவ்வளவு அந்தந்த சமயங்களில் சமயத்திய ஒன்றாக கூடி சிரம் நிவாசாத்து நெடுங்காலம் வசிப்பதனால் புண்ணியாக பவந்தி புண்ணியமானவைகளாக ஆகின்றனவோன்னு இந்த 12வது பத்தியத்தில் கோதாவரியினுடைய ஏற்றத்தை கோதை மூலமாக கிடைத்ததை நமக்கு அருள் செய்கிறார் நம் சுவாமி தேசிகன். அடுத்த நாளைய தினம் 13வது பத்தியத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஃ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஃ.